பழைய சோறு பச்சை மொழகா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசம், திருட்டு மாங்கா செரு சண்டை, தேனாயினிக்கும் தெம்மாங்கு பாட்டு.
அத்து குழியில் புடிச்ச சினிமா, சரக்கு அடிச்ச போத மயக்கம், ரயிலு பயணம் ராத்திரி காத்து, ரம்மியமான ரகசிய நினப்பு, அடியில் ஒரு சுகந்தான் நம்ம பத்து குழம்பு மனம்தான். என்ன மனு, என்ன குழம்புக்கு அன்னைக்கு இப்படி வாசனை ஆள சுண்டி இழுக்குது? இல்ல என்னடா அப்படி சொல்லிவிட்ட, நம்ம பத்தக்கா மாதிரி இந்த ஊர் உலகத்துல யாராவது குழம்பு வைக்க முடியுமா? அவங்க குழம்பு வச்சா அதோட மனமும் ருசியும் அப்படி இருக்கும். சரி பத்தக்கா, குழம்புல உரப்பு உப்பெல்லாம் இருக்கான்னு பாத்துட்டியலா? இல்லடி நெட்டவள்ளி, இனிமேதான் பாக்கணும். சரி நீ கையை நீட்டு, கொஞ்சோண்டு ஊத்துறேன், உப்பு இருக்கான்னு பாரு. ஏக்கோ எனக்கு கையில ஊத்துனால பாக்க தெரியாதுக்கா. ஒரு தட்டுல சோத்த போட்டு அதுல கொஞ்சம் குழம்பு ஊத்தி எடுத்துருவாங்க, அப்படியே அதுல நிறைய கறி துண்டு போட்டு எடுத்துருவாங்க. நான் சாப்பிட்டு பாத்துட்டு உப்பு இருக்கான்னு சொல்றேன். சாப்பிட்டு முடிச்சிடவா? பத்தக்கா சாப்பிட்டுட்டு இருந்ததுல உப்பு பார்க்க மறந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் சோறு இருந்தா போடுங்களேன். அடி பாவி, ஒரு குண்டான் சோறையும் தின்னது இல்லாம இன்னும் வரைய கேக்குற நீ? சோறா கேட்ட சோறு இந்த எடுத்தார. இந்தா நல்லா தின்னு, இனிமே சோறு போடு மோறு போடு இந்த வீட்டு பக்கம் வருவ. தின்னுடி தின்னு, நல்லா தின்னு. சரி மக்களே, எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. சரி வாங்க மக்களே, நேற்று நம்ம வீடியோக்கு யாரெல்லாம் பெஸ்டா கமெண்ட் பண்ணாங்கன்னு பாக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அபர்ணா, கவிதா, நெட்டவலி அக்கா, நீங்க பாடுற சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. சரி மக்களே, எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. அப்படியே எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க இன்னைக்கு கிளம்புறோம், நாளைக்கு உங்களை திரும்பவும் சந்திக்கிறோம். வாட்டுமா மக்களே, பை பை, லவ் யூ ஆல். வாட்டுமா மக்களே, பை பை, லவ் யூ ஆல்.